கருப்பு ஜூலாய் தமிழர்களின் நிறத்தை கரைபடிந்த மறக்க முடியாத சோக வரலாற்று துக்க தினம் என்றாகும். தமிழர்கள் வாழ்ந்த தென்னிலங்கை மலையக பகுதிகளில் நிராயுத பாணிகளான அப்பாவி தமிழர்களின் உயிர் உறைவிடம் உடைமகள் சிங்கள காடியர்களால் அழித்தொழிக்கப்பட்ட துக்க நாட்கள் இவை. ஸ்ரீலங்கா அரசு நன்கு திட்டமிட்ட வகையில் படையினர் வேடிக்கை பார்க்க நிகழ்த்தப்பட்ட கொடூரம். ஒரு வாரம் நீடித்த வன்முறைகளின் விளைவாக ஏறத்தாழ 3000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டும் 150,000 தமிழர்கள் அகதிகளாகவும் இடம்பெயர்ந்தனர். அனைத்தையும் இழந்த எஞ்சிய தமிழர்கள் தமது சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வடக்கு கிழக்கு தாய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட வலி சுமந்த வரலாற்று நாட்கள். நன்கு திட்டமிட்ட முறையில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இணை அழிப்பின் தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். சிங்கள பகுதிகளில் சிறைகளில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் சக சிங்கள கைதிகளினால் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்ட தினங்கள் அவை. இனியும் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் பாதுகாப்பு வாழ முடியாது என முடிவெடுத்து பயபீதிகளோடு தாயகத்திலிருந்து வேரோடு பிடுங்குண்டு அகதிகளாக உலகமெல்லாம் அரசியல் தஞ்சம் கோரி அடைக்கலம் புகுந்த நாட்கள் அவை. என் போன்ற பல தமிழர்களுக்கு இது கேள்விப்பட்ட கதை அல்ல, ஒரு நேரடி மறக்க முடியாத திகில் அனுபவம். இன்றும் தமிழர்கள் எமது உரிமைக்காகவும் சுதந்திரமான வாழ்வுக்காகவும் வேற்றுகளை மறந்து ஒற்றுமையாக தொடர்ந்தும் போராட வேண்டும் என்பதை நினைவுறுத்தும் சோகமான நாட்களிவை. உலக தமிழர்கள் நாம் ஒவ்வொருவரும் இன்றும் கனமான இதயத்துடன் எமது உறவுகளை நினைவு கூர்ந்து கருப்பு ஜூலை தினத்தை அனுஷ்டிக்கும் துயர்ந்து வந்த தருணம் இது.